ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிஓசி தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டூ லைவ் வார் அட்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என் கிளான் வார் லீக்கில் என்கிட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது, டவுன் ஹால் 13 அக்கௌண்ட் ஒன்று, டவுன் ஹால் 10 அக்கௌண்ட் ஒன்று. அதை வச்சு நம்ம லைவ் அட்டாக் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ 10th டவுன் ஹால் அட்டாக்கை பார்ப்போம், லைவ் அட்டாக்கை. வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை ஸ்டாரில் இருக்காங்க, நம்ம எத்தனை ஸ்டாரில் இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். அவங்க இன்னும் வார் முடிய 29 மினிட்ஸ் தான் இருக்குது. அவங்க 14 அட்டாக்ஸ் பண்ணி 27 ஸ்டார்லேயும், நம்ம 11 அட்டாக் பண்ணி 19 ஸ்டார்லேயும் இருக்கோம். இப்போ வந்து நான் வந்து 10th டவுன் வச்சு இந்த 5th பேஸ் அட்டாக் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இன்னும் 3 அட்டாக் இருக்குது, அதை வச்சு யாரும் அடித்து டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி ஸ்டார், 2 ஸ்டார் கிடச்சுன்னா பின்னாடி வர வார்லேயும் நம்மளுக்கு கொஞ்சம் உதவும் மேலே அதுக்கு. அதுக்காக நான் இந்த அக்கௌண்ட் வச்சு 5th பேஸ் அடிக்கலான்ட்டுருக்கேன். வாங்க அதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் போடுவோம் எப்படின்ட்டு. என்னோடய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேட்டில் பிளம்ப் யூஸ் பண்ணி இந்த டைரெக்ஷனில் டைரெக்டாக டவுன் ஹாலுக்கு விட்டு டவுன் ஹால் உடைக்கிற மாதிரி. நீங்கள் இந்த டைரெக்ஷனில் விட்டிங்கன்னா, சப்போஸ் இங்கே வந்து ட்ராப் இருக்கும், டொர்னோட ட்ராப் பண்ணுவேன். அதுக்காக நான் இந்த கிராஸில் விட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றி இருக்க பில்டிங்ஸ், இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், எல்லா பக்கமும் பெக்காஸ் வச்சு அடிச்சு நொறுக்கிடலாம். இந்த ஆர்ச்சர்கிட்ட பெக்கா போகும்போது ஆர்ச்சர் உள்ளே இருந்துச்சுன்னா அதுக்காக அடிக்கிறதுக்காக ஒரு 5 விஜார்ட்ஸ் எடுத்து வரேன். அதுக்கப்புறம் நம்ம பேட்டில் பிளம்ப் இங்கே போகும்போது இதையும் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இதையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்வைப்பர் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும், அதனால் சப்போஸ் டவுனாலோடைய வாய்ப்புலாம் போயிடும். அதுக்காக இது மூணையும் ஃப்ரீஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம வந்து அட்டாக்கை பார்ப்போம். இதில் நான் வந்து 8 பெக்கா, 10 விசார்ட்ஸ், ஒரு ரேஞ்ச், 9 ஃப்ரீஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பேட்டில் பிம்ப் இது. ஓகே வாங்க அட்டாக் பண்ணுவோம், லைவ் அட்டாக் பார்ப்போம். வாங்க அட்டாக்குள்ளே போகலாம். நம்ம நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வெளியே இந்த பக்கம் ஒரு பெக்கா இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பேட்டில் பம்ப் இங்கே இறக்கி இங்கே ஒரு ரேஞ்சு போட்டு இங்கே ஒரு ஃப்ரீஸ் அப்படி போட்டிங்கன்னா டவுன் ஹால் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து செக்யூர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பக்கம் ஆர்ச்சர் இறக்கிக்குவோம், ஏன்னா டைரெக்டாக எலக்ட்ரான்ட் தான் வருது. அதனால் இப்போ சுற்றி ஒரு பெக்கா இறக்கி விட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பர்சன்டேஜ் அதிகமாக்க பார்க்கணும். நீங்கள் வந்து பெக்கா வந்து அதிகபட்சம் இதில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க, சிங்கிள் டார்கெட் இன்ஃப்ரோனோலாம் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் டார்கெட் இன்ஃப்ரோனோல பெக்கா மாட்டுச்சுன்னா கதை முடிஞ்சிடும். இந்த பக்கம் இருக்க இதெல்லாம் நான் காலி பண்ணும். இன்னும் ட்ராகன் ஈ ட்ராக் மீதி இருக்கனால, கிளான் கேஸ்டல் ட்ரூப், அதனால நான் அதை வந்து இது பண்ணிடுறேன். ஒரு ஃப்ரீஸ் நம்ம நினச்ச மாதிரி 2 ஸ்டார்ஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன் பர்சன்டேஜ் எடுத்துட்டோம், 57%. இது போதும் நம்மளுக்கு வந்து, மீதி எதுவுமே இல்லை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. இல்லை இன்ஃப்ரோனோ வாஷ் ஃப்ரீஸ் பண்ணலாம், அவ்வளோதான், அட்டாக் முடிஞ்சிச்சு. இங்கே ஒரே ஒரு விஜார்ட் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே நம்ம ஈஸியாக ஒரு டவுன் ஹால் 10 அக்கௌண்ட் வச்சு நம்ம 59% எடுத்துட்டோம். ஓகே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் ஏறிடுச்சு. ஓகே நம்ம சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்டு வார் அட்டாக் முடித்தாச்சு. நம்ம வாங்க டவுன் ஹால் 13 போயிட்டு வார் அட்டாக் பண்ணுவோம். இப்போ
ஓகே காய்ஸ், நான் அதில் சொன்ன மாதிரி நம்ம வந்து டவுன் ஹால் 10 வச்சு 2 ஸ்டாரை எடுத்துட்டோம் ஒரு 5th பேஸில், அதுக்கும் டவுன் ஹால் 12 பேஸில். இப்போ டவுன் ஹால் 13 பேஸை வச்சு நம்ம வந்து ஒரு டவுன் ஹால் 11 பேஸ் தான் அடிக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 14 செகண்டாக இருக்கவன் வந்து டவுன் ஹால் 14 வச்சுருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸு, கிட்டத்தட்ட டவுன் ஹால் 13ல் கொஞ்சம் கேனன் மட்டும் மேக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கான். டவுன் ஹால் 40க்கான ஈகிள் ஆர்டரி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் டவுன் ஹால் 14 ஒன் ஸ்டார் தான். இப்போ இதை வந்து கண்டிப்பாக அடிக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரூப்ஸ் பலமாக வேணும். அதுக்காக நம்ம 3 ஸ்டார் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக 2 ஸ்டார் வந்துடும், 3 ஸ்டார் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எதுக்கு அந்த இது வேணான்ட்டு நான் வந்து டவுன் ஹால் லெவலுக்கே போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வர வாரில் வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ இந்த இதில் ஸ்டார் சேவ் பண்ணிங்கன்னா அடுத்து வர வார் அட்டாக்ஸுக்கு உதவும். நீங்கள் கீழே போகாமல் இருக்க, இப்போ நம்ம வந்து 6th பொசிஷனில் இருக்கோம், அதனால் நம்ம இதுக்கும் கீழே போகக்கூடாது அப்படின்றதுக்காக இது பண்ணும். ஏன் நம்ம இப்போ 6th பொசிஷன் வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்போனன்ட்ஸ் வந்து ஹெவி ஹெவி டவுனாலாம் வந்திருக்காங்க. நம்ம பேஸு நம்ம டேக் லேண்டில் அதிகபட்சம் டவுன் ஹால் 10 அட்டாக்கர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த 13th பேஸை வச்சு இந்த பேஸை அடிக்க போகிறேன். இந்த பேஸை அடிக்கிறதுக்கு ஒன்றும் ஸ்கெட்செல்லாம் தேவையில்லை, ஈஸியாக இறக்கி அடிச்சுக்கலாம். வாங்க நம்ம வந்து அதுக்கும் நான் எப்படி இறக்குறேன்னு சொல்லிடுறேனே. ஒன்றுமே இல்லை, நான் ஈட்ராக் அட்டாக் தான் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஈட்ராக் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஈட்ராக்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக ஈட்ராக் இறக்கப்பேன். இதுக்கு பின்னாடியே லூம், இந்த பக்கம் ஃபுல்லாக என்னோடய ஹீரோஸ் இந்த இப்படி டைரெக்டாக உள்ளார மாதிரி விட போகிறேன். ஏது இந்த இடத்துல கிராண்ட் வார்டன், இந்த இடத்துல கிராண்ட் வார்டன், ஏன்னா ஈட்ராக்குக்கும் லூனுக்கும் பின்னாடி வர மாதிரி ஹெல்த்தை ஃபுல்லாக சேவ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ராயல் சாம்பியன் இந்த இடத்துல தான் இறக்க போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் காய்ஸ் பிளான். வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம். நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது, கரெக்டாக அட்டாக்ஸ் போயிடலாம். இப்போ நம்ம அட்டாக் வந்துட்டோம். கிளான் காஸ்டில் ட்ரூப்ஸ் இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவை, ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஈட்ராக் இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாமே வச்சுட்டேன் இந்த இடத்துல. ஓ சரி விடுங்க, ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுச்சு தெரியாமல். நம்மளுக்கு எங்கேயும் தேவைப்படாது, 13 டவுன் ஹாலாக இருந்தால் தேவைப்படும். இப்போ தேவைப்படாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராண்ட் வார்டன் எபிலிட்டிக்கு. இப்போ இங்கே ஒரு ரேஞ்சு மல்டி இன்ஃப்ரோனோ கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா அதுதான் பலூனோட இது நிறையா குறைக்குது. ஈஸி இதில் ஈஸி 3 ஸ்டார் வாங்கிடலாம், ஒன்றும் இது பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆர்ச்சர் கியூன் அடிக்கிறனால அதுக்கு ஒரு ஃப்ரீஸ் போட்டேன், அவ்வளோதான். மீதி ஸ்பெல் இருக்குது, எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. அது மொத்தம் நம்ம அட்டாக் முடிஞ்சு க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஈஸி 3 ஸ்டார் எடுத்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் இன்றைக்கி வந்து பெஸ்ட் அட்டாக்கர் வந்து நம்பர் டவுன் ஹால் 3 டார்க் பாலட், அவர் தான் நல்லா அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒரு 12th டவுன் ஹால் இருக்கிறவர் 12th டவுன் ஹாலே அட்டாக் பண்ணியிருக்காரு. இவரையும் ஈட்ராக் அட்டாக் தான் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சுற்றி ஒரு 3 ஈட்ராக்ஸ் இறக்கியிருக்காப்ல. அப்புறம் பின்னாடி கொஞ்சம் லூன்ஸ், ஒரு பக்கம் ஃபுல்லாக ஈட்ராக் வச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து ஈட்ராக் பின்னாடியே லூன் ட்ராப்ஸ்லாம் எதுவும் ஆக்டிவேட்ஸில் இருந்தால் இது பண்ணுறதுக்காக லூன் அனுப்பிச்சிருக்காப்புல. அதே மாதிரி பின்னாடி கிராண்ட் வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணி இது காப்பாற்று ஈட்ராக்ஸ்லாம் இதில் காப்பாற்றிடலான்ட்டு. ஆர்ச்சர் கியூன் கிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃபனல் பண்ண விடுறாரு.
ஒரு பக்கம் பேஸ் காலி ஆயிடுச்சுன்ட்டு கியூன் இதை வச்சு இன்னொரு பக்கம் ஃபனல் பண்ண விட்றாரு. ஒரு இன்ஃப்ரோனுக்கு ஒரு ஆக்டிவேட் ஆகாமல் இருக்க அவ்வளோதான். இன்னும் ஒரு ஃப்ரீஸ் பாக்கி இருக்குது. இன்னும் ஆனாலும் நிறையா ட்ரூப்ஸ் அவர்கிட்ட இருக்குது. நல்லா பெஸ்ட்டாக அட்டாக் பண்ணியிருக்காப்புல. அவ்வளோதான் கைஸ், ஈஸி 3 ஸ்டார் போட்டார். ஓகே அவ்வளோதான். எந்த டூ மீதி எந்த டிஃபென்ஸ் இல்லை, கண்டிப்பாக 3 ஸ்டார் தான். ஓகே இன்னொரு அட்டாக்ஸ் இந்த இவர் நல்லா பண்ணியிருந்தாள். மெர்சர் ஹரிஸ்ன்றவர் டவுன் ஹால் லெவலுக்குரியவர் தான். பட் ஆனால் டவுன் ஹால் 12 அடிச்சிருந்தார். 2 ஸ்டார் ஈஸியாக செக்யூர் பண்ணுற மாதிரி அடிச்சிருந்தார். அதான் ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் ஈட்ராக்ஸ் இறக்கி விட்டு அதுக்கு பின்னாடி லூன் இறக்கி விட்டுருக்காரு. நம்ம கிளானில் அதிகபட்சம் பார்த்தீங்கனாலே எல்லாமே எலக்ட்ரோ அட்டாக் தான் போடுறாங்க. பேட்டரி பிளிம்ப் யூஸ் பண்ணி டவுன் ஹால் கிட்டே உடச்சி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காப்புல. இதுவும் நல்ல அட்டாக் தான். ஈஸியாக 2 ஸ்டார் எடுக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காப்புல. அவ்வளோதான், 2 ஸ்டார் செக்யூர் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் கிராண்ட் வார்டன் ப்ளஸ் கிங் ஹீரோஸ்லாம் ஒரு பக்கம் இறக்கி விட்ருக்காப்புல. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா அட்டாக் பண்ணியிருப்பான். நான் நல்லா அட்டாக் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப மோசம் உள்ளது, நைஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. யார் டிஃபென்ஸே முடிச்சு ட்ராகன். ஓகே பரவாயில்ல ப்ரோ, நல்லா அட்டாக் பண்ணியிருக்கீங்க. ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஹாய் காய்ஸ், நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலான்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிளானை பற்றி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் வந்து இப்போ வந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இன்னும் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வேணும் கிளான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு. அதே மாதிரி இன்னும் 10 மெம்பர்ஸ், எப்படிப்பட்ட 10 மெம்பர்ஸ் வேணும்னா ஒரு டவுன் ஹால் 10 அண்ட் டவுன் ஹால் 10 அபோவ் அந்த மாதிரி கிளான் மெம்பர்ஸ் வேணும். டவுன் ஹால் 10 ரஷ்டு பேஸாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேற்பட்ட பேஸும் ரஷ்டு பேஸாக இருக்கக்கூடாது. டவுன் ஹால் 10 ஓரளவுக்கு மேக்ஸ் நிறையா வேணாம். டவுன் ஹால் 9 மேக்ஸ் இருந்தாலும் ஓகே தான். பார்த்தீங்கன்னா எப்படி கிளான் எப்பயும் ஆக்டிவில் இருக்கணும், அதே மாதிரி கிளான் வார்ஸில் வந்து கரெக்டாக அட்டாக் கரெக்டாக பண்ணணும் கைஸ், அது முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு 10 மெம்பர்ஸ் வேணும் கைஸ். நான் எதுவும் நீங்கள் சேர விருப்பம் இருந்தால் கிளானோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.